வணக்கம் சார். சார், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூரில் விலார் பைபாஸ் சார். இது அந்த பாலம் ஏறுதில் டுவோர்ட்ஸ் விலார் பைபாஸ் தாண்டி நாஞ்சுக்கோட்டை, அடுத்தது மாதா கோட்டை, அப்படியே வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகும் சார். இந்த இடத்துல 9 கிலோமீட்டர் புது பஸ் ஸ்டாண்டு, அப்படியே டுவோர்ட்ஸ் வந்து இந்த ரோட்டு வந்து அப்படியே பட்டுக்கோட்டை போய் பைபாஸில் போய் ஜாயின் ஆகும் சார். இந்த ரோடு அப்படியே நேராக போயிட்டுனா வந்து புதுவார் வரும். புதுவார் வந்தோன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து அந்த பாலத்து கீழே போயின்னா வந்து பட்டுக்கோட்டை பைபாஸ் நீங்கள் அப்படியே பட்டுக்கோட்டை மன்னார்குடி லெஃப்ட் எடுத்தனா வந்துக்கும் தொம்ப குடிசை ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து உங்களுக்கு வந்து கும்பகோணம் திருவாரூர் போகிற ரோடு. இது வந்து நேராக வந்து புதுப்பட்டினம் சார். இது இப்படியே போனால் உங்களுக்கு வந்து ஜங்ஷன் போகலாம் ரோடு. நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார். இது இந்த மெயின் ரோடு எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. பைபாஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கம்தான். இறங்கி நடந்து போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு 1 கிலோமீட்டர் கட் ரோடு அகெயினில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் சார். இது இடம் இப்போ போகிற இடமே ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு கட்டியிருப்பாங்க. எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் எல்லாமே வீடெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஜங்ஷன் இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டே உங்களுக்கு 7 கிலோமீட்டர் தான். ஜங்ஷன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். புது பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு 9 கிலோமீட்டர். இந்த இடத்துலேருந்து புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான். பாருங்கள், இது ரைட் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு லே அவுட்டு தான். உங்களுக்கு நமக்கு இது ஒரு ரூட் இருக்குது, இந்த வழியாக வரலாம். இதை தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு ஒன்று இருக்குது, அதை போனால் உங்களுக்கு வந்து விலார் ரோடு வந்துடும். பான் செக்ரட்டரி காலேஜ் சார் அப்படி வரலாம். இதுக்கு அப்படியே பேரல் பேக் சைடு தான் இந்த ரோடு. இது வந்து பொட்டுவாச்சாடி போய் போகலாம் சார். அது பொட்டுவாச்சாடி ரூட்டுன்னு அந்த ரோடு வந்து பொட்டுவாச்சாவடி. இது ரைட் லெஃப்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து லே அவுட் தான். உங்களுக்கு இதில் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. எல்லாமே வந்து வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதையும் பாருங்கள். இப்போ பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஒரு ரெசிடென்ஷியல் பிளான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். அது இதெல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து வீடெல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லா வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் பேக் சைடு வந்து உங்களுக்கு காலேஜ் தான். உங்களுக்கு பான் செக்ரட்டரி காலேஜ் அப்படி. ஆமாம், இந்த பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு. எல்லாம் வீடெல்லாம் வந்துருக்குங்க பாருங்கள். எல்லா வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே பிளாட்டு எல்லாம் ரீசேல் பிளாட்டு தான் எல்லாமே ஃபுல்லாக விட சார். இதுதான் வந்து ராகத் ஸ்கூல் சார். இது ராகத் ஸ்கூல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப்பில் இருக்குது. பட் இன்னும் இது பண்ணலாம், அவங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ராகத் ஸ்கூல் இது. ஆமாம், பாருங்கள் சார். தான் ஃபுல்லெல்லாம் டெவலப்பர் தான் எல்லாமே. இந்த ஸ்கூல் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ ராகத் ஸ்கூல் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தாங்க, ஸ்டாப்பில் இருக்குது. நான் பார்க்க ப்ராப்பர்ட்டி தான் சார் லே அவுட்டு. இது உள்ள தான். இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர் சார், 900 மீட்ரு. இந்த ரோடு போய் நேராக போனிலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் கட் பண்ணினா அவங்களுக்கு வந்து பான் செக்ரட்டரி காலேஜ் சார். அது காம்பவுண்ட் வந்துடும். உங்களுக்கு லெஃப்டில் போனால் விலார் வில்லேஜ். அது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு கரெக்டாக காலேஜ் வந்து இந்த இதுலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் ரைட்டில் கட் பண்ணால் உங்களுக்கு வந்து பான் செக்ரட்டரி காலேஜ் அந்த விலார் முள்ளிவாய்க்கால் வரும் சார். அந்த இடம் இப்படியும் வரலாம். வேணாம், நீங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் வந்து லெஃப்ட் காலேஜ் தாண்டி லெஃப்டையும் வரலாம். இந்த ரோடு நேராக பொட்டுவாச்சாடி போகிறோம் சார். ரோடு எல்லாமே டெவலப் ஏரியா, எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெசிடென்சியல் வந்து பிளாட்டு எல்லாமே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது நமக்கு வந்து ஒரு ரீசேல் பிளாட். இது ஆமாம், இது திருவண்ணாமலை நகர் சொல்லுவாங்க ரீசேல் பிளாட்டு. இது வரைக்கும் ஃபுல்லாக ஒன்றும் வீடெல்லாம் வரல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபுளாக நடக்கும். ஏன்னா பக்கத்து ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. இந்த ராகத் ஸ்கூல் வருதுக்கு காம்பவுண்ட் பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுக்கு அப்படியே பேக் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. இது பார்க்க போகிறது திருவண்ணாமலை நகர். இது ரீசேல் தான். பழைய லேவுட் சார். இது டிடிசிபி அப்ரூவ்டு கிடையாது, பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது ஆமாம், இது வந்து விலார் பஞ்சாயத்தில் வரும் சார். இது பார்க்க போகிறோம் வந்து விலார் பஞ்சாயத்து தான். அது பார்க்க போகிறது ரீசேல் பிளாட்டு தான். அது ஆமாம், இது வந்து 50 அடி ரோடு சார். இது க்ளீன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படி தெரியுது உங்களுக்கு. இதுதான் அந்த ஸ்கூல் காம்பவுண்டு சார். இது இதான் ராகத்தோட ஸ்கூல். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதெல்லாமே நம்ம போகிறது வந்து லே அவுட்டு வழி தான், ரோடு தான். அது ப்ராப்பர்ட்டி இருக்கிறது உள்ளதான். அது ஆமாம், இதுக்குள்ளே தான். இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் தான் ஃப்ளாட். எல்லாமே ரீசேல் ஃப்ளாட்டு தான். அது இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் சார். இப்போ தாரோட நிலம் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி போகிறது கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர். ரைட்டு சைட் எல்லாமே உங்களுக்கு வந்து டெவலப்டு எல்லாம் இப்போ தான் வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள், எல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. பார்க்க போகிறது நம்ம அந்த மெயின் ரோடு தான் கரெக்டாக 6 கிலோமீட்டர். அந்த பைபாஸ் இந்த இடத்துக்கு 1.5 கிலோமீட்டர் சார். உள்ள அந்த பக்கம்லாம் வீடெல்லாம் வந்திருக்கு. எல்லாம் தள்ளி வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஆமாம், இப்போ இது வந்து உங்களுக்கு செடி இருக்கெல்லாம் தெரியல. அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு இதுவாகும். இல்லை நமக்கு வீடு வந்துட்டுருக்கேன். நான் பார்க்க போகிறது இது உள்ளே தான் சார். இது அப்படியே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ராகத் ஸ்கூலோட காம்பவுண்டு சார். இது வந்து அப்படியே ராகத் ஸ்கூலோட காம்பவுண்டு. அது இந்த பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது நம்ம பேக் சைடில் தான் ப்ராப்பர்ட்டி. இது
இதுதான் ஸ்கூலோட காம்பவுண்டு. ஜஸ்ட் எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த இதுலேருந்து 6 கிலோமீட்டர் சார் இந்த இடம் சைட்டுக்கு. ஆமாம், இது உள்ளே தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. இறங்கி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பிளாட் நம்பர் 3-4 சார். ஆமாம், இது ஃபுல்லாகவே பிளாட் தான் சார். இதுதான் சார் ஸ்ட்ரைட்டாக போன காம்பவுண்டு. இதில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து 1-2 இது 3 அது 4 பிளாட்டு. இதுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு அந்த மரம் இருக்கு பாருங்க ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் சிட்டி லே அவுட் சார். இது எல்லாமே அங்கே ரெசிடென்சி ஃப்ளாட்லாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு க்ரீன் சிட்டி. நான் பார்க்க போகிறது எல்லாமே லே அவுட் தான் சார், எல்லாமே ஃப்ளாட் தான். நான் பார்க்க போகிறது தான் சார், இதை க்ளீன் பண்ணாமல் இருக்கதால் தெரியல, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ளாட் வந்து இதுதான், இது வந்து இது வந்து 3-4 சார். ஆமாம், ஃப்ளாட் நம்பர் 3-4. ஒரு ஃப்ளாட்டோட அளவு வந்து உங்களுக்கு 1925 செதுரடி சார், இன்னொன்று வந்து 1915 சார். பார்க்க போகிறது இந்த ஃப்ளாட் தான். இது போய் லாஸ்ட்டு போய் லெஃப்ட் கட் பண்ணால் வந்து இந்த க்ரீன் சீட் லேஅவுட் போகும் சார். வழி போய் லாஸ்ட்டு போய் லெஃப்ட் கட் பண்ணால் இந்த க்ரீன் சீட்டோட முடிகிற இடத்துல பேக் சைடு ஃபுல்லாக அதான் அந்த ரோடு. இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் லேஅவுட் போட்டாங்கன்னா நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கம் தான் இந்த பக்கம். இதுலேருந்து உங்களுக்கு மெயின் ரோடு உங்களுக்கு அந்த க்ரீன் சிட்டி உள்ளே போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஃபியூச்சரில். இதுதான் சார் இடம், இது எல்லாமே லேஅவுட் தான் உங்களுக்கு. இதில் வந்து 2 ஃப்ளாட் இருக்குது, நான் காமிச்சாலும் உங்களுக்கு. இதில் வந்து 3-4 சேலுக்கு வந்திருக்கு. இது வந்து இன்னும் கூட்டு பட்டாலாம் சார் இருக்குது, இன்னும் தனிப்பட்ட வாங்கலை, கூட்டு பட்டாலாம் தான் இருக்குது. ஆமாம், ஒரு ஃப்ளாட்டோட அளவு வந்து 1925 1925 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது, அப்புறம் 1915 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஆமாம், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் சார். உங்களுக்கு வந்து எல்லாம் பக்கம் தான், உங்களுக்கு வந்து ஜங்ஷனும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தான், புது பஸ் ஸ்டாண்டு 9 கிலோமீட்டர் தான். ஆமாம், இப்போ வந்து அவங்க அந்த ரேட் வந்து கோட் பண்ணியிருக்க ரேட் வந்து ஒரு சதுரடி வந்து 690 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க சார். அதான் ஃப்ளாட் வந்து 1250000 வரும் சார் ஒரு ஃப்ளாட்டு. இன்னொரு ஃப்ளாட் வந்து 1240000 வரும். கொஞ்சம் நெகோஷியல் பண்ண, ரொம்ப பண்ண மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் நெகோஷியல் பண்ணலாம். இடம் பிடிச்சிருந்தால் வாங்க. ஒரு சதுரடி விலை வந்து 690 ரூபா. தேங்க்யூ சார்.